பகுத்தறிந்து படை திரட்டும் பண்புள்ள ஓர் உள்ளம், மாதர்க்கு அள்ளி தந்த மாண்புமிகு அன்னை உள்ளம், செட்டும் தந்த சீதகாதியும் தோற்றி நின்ற வள்ளல் உள்ளமாம் கலியூக வள்ளலாம். நம் தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான அன்பார்ந்த உடன்பிறப்புகளே, நாய் என்று பெண்ணின் அவிழ்வாருக்கும் இப்புவிக்கு தாய் என்று காட்ட தமிழருக்கு வாய்த்தவர், மூட தனத்தின் முனைநாட்டு வீசுகின்ற நாடு மணக்க வந்த கற்பூர பெட்டகம், அள்ளும் ஒருமை அகற்றாமல் அம்புவிக்கு கொள்ளை நோய் போல் மதத்தை கூட்டி அழும் வைதிகத்தை போராடி போராடி பூக்காமல் காய்க்காமல் வேரோடு போக்கிய தாயே என் தமிழே, வேண்டாத சாதி இருட்டு வெளுப்பதற்கு தூண்டாய் விளக்காய் துளங்கும் பெருமாட்டி, புண்ணீர் செலவிடுக்கும் பொய்மாந்தர் கூட்டத்தை கண்ணில் கண சிந்தி கட்டவிழ்க்க வந்தவர், தாயுள்ளம் தனிலன்றோ இன்பம் உன்னில் தன்னலமே இல்லாததால் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து மறைந்து மறையாமல் தமிழ்நாட்டு உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இதயதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் போர்ப்படை தளபதிகளே, உங்கள் அத்துணை பேருக்கு மீண்டும் என் சிறந்தாழ்த்திய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சிறப்பான ஒரு பொதுக்கூட்டம் எதற்காக என்று சொன்னால், பேரறிஞர் பெருந்தகையின் 116வது பிறந்தநாள் விழா கூட்டம். பேரறிஞர் பெருந்தகையை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு நாள் போதாது. அவர் ஒரு அறிவாளி, அவர் ஒரு பேச்சாளர் பயிற்சாளர், அவர் ஒரு சிந்தனைவாதிக்கிட்டே போகலாம். பேரறிஞர் பெருந்தகையோட பிறந்தநாள் விழா கூட்டம் என்று சொல்கின்ற காரணத்தினால் அவரை பற்றிய சில நிகழ்வுகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எனது அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை அவருடைய நண்பரோட சேர்ந்து கிராமத்தில் நடந்துட்டு போயிட்டு இருந்தாராம், வாக்கிங் போனாராம் ராமசாமி பிள்ளையோட. அப்படி வாக்கிங் போகும்போது அந்த ராமசாமி பிள்ளை மேலே ஒரு மாங்கொட்டை வந்து விழுந்திருக்கு. அந்த மாங்கொட்டையை தட்டி விட்டுட்டு ராமசாமி பிள்ளை எந்த நாய் எறிஞ்சான்னு தெரியலன்னு திட்டினாராம். அண்ணா சிரிச்சாராம். அப்போ ராமசாமி பிள்ளை கேட்டிருக்காரு, ஏன்னா என்னை பார்த்து சிரிக்கிறீங்க, நையாண்டி பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு பேரறிஞர் அண்ணா சொன்னாரா, ஒன்னை பார்த்து சிரிக்கல, மாங்கொட்டியை எரிந்தவரை நினைத்து சிரிக்கிறேன்னாரா. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு பேரறிஞர் அண்ணா சொன்னாராம், அருமையான சுவை கொடுக்கக்கூடிய இந்த மாங்கனியை தின்ற மனிதன் எரிந்து விட்டான், ஆனால் இந்த மாங்கனியோ பிரதிபலன் பாராது, மீண்டும் விதைத்தால் முளைத்து இழைத்து பூத்து காய்த்து கனிந்து மீண்டும் மனிதனுக்கு அழகான சுவையான பழமாக கிடைக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு மாங்கொட்டியை, அந்த மாங்கனியை தூக்கி எறிந்த மனிதனை நினைத்து சிரிக்கிறேன் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, பேரறிஞர் அண்ணா அவர்கள் தேர்தல் நேரத்தில் ஒரு கூட்டத்துக்கு 4 மணிக்கு போக வேண்டியது, அந்த 4 மணிக்கு போக முடியல அண்ணாவால், எல்லா பக்கமும் பிரச்சாரத்துக்கு போனதுனால இரவு 10:30 ஆயிடுச்சான். இரவு 10:30 போயிருக்காரு பேரறிஞர் அண்ணா அவர்கள். மக்கள்லாம் 4 மணிக்கு அண்ணா வருவார்னு காத்துட்டு இருந்த அந்த மக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, சோர்ந்துட்டு இருக்காங்க. பேரறிஞர் அண்ணா போய் பார்த்துட்டு மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்டும் ஆகணும், அதே நேரத்தில் மக்களை சீக்கிரமா எப்படி பேசுனா இந்த மக்கள் கிட்ட வாக்கு கேட்க முடியும்னு அந்த செகண்ட் சிந்திச்சு பார்த்து நாளே வார்த்தை பேசினாராம். மாதமோ சித்திரை மணியோ பத்திரை உம்மை ஆழ்த்துவது நித்திரை அழிங்கள் முத்திரையும் சொல்லி நாளே வார்த்தையில பேச்சு முடித்த ஒரு அற்புதமான பேச்சாற்றல் மிக்க தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெரியவர்கள். பேரறிஞர் அண்ணா பத்தி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகல. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றம் தொடங்குவதற்கு முன்னதாக 1968 காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அனந்த நாயகி சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பினாரா, பேரறிஞர் அண்ணா அவர்களே, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டீர்கள், அப்படி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உங்களுக்கான செலவுகளை நீங்கள் உங்களுடைய சொந்த பணத்திலே கொடுத்தீர்களா அல்லது கட்சி பணத்திலே கொடுத்தார்களா அல்லது மக்களுடைய பணமா என்று கேட்டிருக்கிறார், கவர்மெண்ட் பணமான்னு கேட்டிருக்காங்க. அண்ணா பதில் சொல்லாம இப்படி திரும்பி பார்த்திருக்காரு. திரும்பி பார்த்த அண்ணா இதற்கு பதில் நாளை சொல்கிறேன் என்று வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. மறுநாள் மீண்டும் சட்டமன்ற கூடி இருக்கிறது. அந்த கூட்டப்பட்ட
மனந்தனாகி அந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் உடனே பதில் கூறியிருக்கிறார், எனக்கு மருத்துவ செலவு 1,25,000 ரூபாய். அந்த 1,25,000 ரூபாய் பணத்தை என்னுடைய சொந்த பணம் இல்லை, என்னுடைய கட்சி பணம் இல்லை, என்னுடைய மக்கள் பணம் இல்லை. இதோ அமர்ந்திருக்கிறாரே என்னுடைய அருமை தம்பி, என் இதயத்திலே குடிக்கொண்டிருக்கக்கூடிய எம்ஜி ராமச்சந்திரன், அவர் உழைத்த பணம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்று சொன்னார். இந்த மானம் கெட்டவனுங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கான். ஆண்டி மடத்து ராசா ஒரு பக்கம் புரட்சி தலைவரை பத்தி பேசுறான், பரமசிவம் ஒரு பக்கம் புரட்சி தலைவர் அம்மாவை பத்தி பேசுறான். ஏண்டா நாய்களா, எங்க அம்மாவை பத்தி பேச உங்களுக்கு தகுதி இருக்கா? புரட்சி தலைவரை பத்தி பேச தகுதி இருக்கா? சிந்தித்து பாருங்க, 40-40 ஜெயிச்சுட்டோன்றான். என்ன 40-40 எப்படி ஜெயிச்சுங்க? 13 கட்சி கூட்டணி அமைச்சு மக்களை ஏமாத்தினீங்க, வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தினீங்க, அதனால ஜெயிச்சீங்க. எங்க அண்ணா வாக்குறுதி மக்களுக்கு கொடுத்தாரு, செஞ்சு காட்டினாரு எடப்பாடியார். ஆனால் நீங்க கொடுத்து ஏமாத்தினீங்க. எங்க அண்ணன் பெரிய கூட்டணி கிடையாம நின்னாரு. சிங்கம் சிங்களா தாண்டா வரும், பன்னி தாண்டா கூட்டமா வர, பன்னாடா நாய. நீ 13 கட்சி கூட்டணி அமைச்சு 40 பேர் ஜெயிச்சு என்னடா பண்றீங்க? மத்தியில போயிட்டு வடையன் டீய சாப்பிட்டு வரானுங்க படுபாவி பசங்க. மத்தியில போய் சுட சுட வடை சாப்பிடுறான். மக்களுக்கு ஏதாவது கோரிக்கையை மத்தியில போய் கேள்வி கேட்டாங்களா? கிடையாது. அதுக்கு மேல என்ன பண்றான்? ஆண்டி நூற்றாண்டு விழா நடத்துறான். என்ன கருணாண்டி நூற்றாண்டு விழாவில கருணாண்டியுடைய நாணயம், 100 ரூபாய் நாணயம் போட்டு அதுல கருணாண்டியோட முகம் பறித்து நூற்றாண்டு விழா நடத்துறான். அந்த நூற்றாண்டு விழாவுக்கு யார் வராங்க? பிஜேபி கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சர் வராங்க, பிஜேபி கட்சியோட தலைவர்கள் வராங்க. அதிமுக பிஜேபி கள்ள உறவுன்னு சொன்ன மானங்கெட்ட ஸ்டாலின் கோலமாயனை பார்த்து கேட்கிறேன், ஏண்டா நீ என்ன உறவுடா வச்சிருக்க? இதுக்கு பேர் என்ன? என்ன உறவா கள்ள உறவா சொல்ல முடியுமா? கேட்டா என்ன சொல்றோம் தெரியுங்களா? இது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ன்றான். கவர்மெண்ட் யார்கிட்ட இருக்கு? வாங்கிட்ட தங்கடா இருக்கு. கவர்மெண்ட் பங்கன்னா ஏன் உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களை கூப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? இது கவர்மெண்ட் பங்கன் சொல்றான் கோணவாய ஸ்டாலின். கவர்மெண்ட் யார்கிட்ட? இவங்கிட்ட. இவன் அப்புனா இதே மாதிரிதாங்க. என்ன தெரியுங்களா, ஒரு முறை இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது, அந்த நேரத்துல இந்த ஆள் கருணாந்தி என்ன பண்ணான்னு தெரியுங்களா? போய் தண்டவாளத்துல போய் தலை வச்சு படுத்துக்கிட்டான். தண்டவாளத்துல தலை வச்சு படுத்த உடனே போலீஸ்காரங்களாம் வந்து கருணாண்டியை அப்படி குண்டு கட்டா தூக்கி இருக்காங்க. கருணாண்டி அடமுடிச்சு நான் வரமாட்டேன், என்னை கைது பண்ணி உள்ள போட்டாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னாராம். அதுக்கு ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லி இருக்காரு, உங்களை கைது பண்ண வரல, தயவு செய்து எந்திரீங்க. அப்புறம் ஏன் என் குண்டு கட்டா தூக்குறேன்னு கேட்டா, இன்னைக்கு ட்ரெயின் எல்லாம் ஸ்ட்ரைக்கியா, இன்னைக்கு ட்ரெயினே வராது, இந்த தண்டவாளத்துல போய் படுத்திருக்கியன்னு கேட்டாரு. அந்த மாதிரி ஒரு மானங்கிட்ட கருணாண்டிக்கு பிறந்தவன் தான் இந்த ஸ்டாலின். அவன் என்ன சொல்றான்? கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ன்றான். சரி, கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் எப்படி நடத்துறீங்க? கவர்மெண்ட் உன் கையில இருக்கு. இந்த கருணாந்தி இன்னொரு விஷயம் செஞ்சார், என்ன தெரியுங்களா? அதாவது நடத்துறது இவன், கேட்டா என்ன சொல்றான்? கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் சொல்றானுங்களா? இதே மாதிரி தாங்க ஒரு முறை பத்திரிக்காரங்க பேட்டி கேட்கிறாங்க கருணாந்திய. கனிமொழி யாருங்க? கனிமொழி என்னுடைய மகள். அப்பட ராசாத்தி அம்மா யாருங்க? கனிமொழியின் தாயார். ஏண்டா உன் பொண்டாட்டின்னு சொல்ல வேண்டிய தண்டா நாய. கனிமொழி என் பொண்ணு, ஆனா ராசாத்தியோட கனிமொழியை மனைவி அம்மா யாருன்னா ராசாத்தி என் பொண்டாட்டி இல்ல, என் பொண்டாட்டின்னு சொல்லல. ஆக இப்படி ட்ரிக்ஸ் பண்ண கூடிய ஒரு மானகிட்ட கட்சி தான் திமுக கட்சி. பெரியவர்களே, இன்றைக்கு வெற்றி பெற்று என்ன ஜெயிச்சீங்க, என்ன செஞ்சீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு? சட்டமன்ற தேர்தல எத்தனை வாக்குறுதி? 520 பெரியவர்களே. அந்த 520 வாக்குறுதிகளை ஒரே ஒரு நிறைவேற்றிருப்பானா சொல்லுங்க பார்க்கலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் அன்றைக்கு அதிமுக உருவாக்கப்பட்டது. ஏன் அன்றைக்கு நாவலர் நெடுஞ்செழியனவர்கள் முதலமைச்சராக ஆகின்றதை தட்டி பறித்த மானங்கெட்டவன் இந்த கருணாந்தி. தன்னுடைய நாவன்மையால் பல பேரை வசைப்பாடிய நயவஞ்சகன் இந்த கருணாந்தி. சர்க்காரிய கமிஷனால் ஊழல் குற்றவாளி என்பது நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி இந்த கருணாந்தி. கிரிமினல் கருணாந்தி, அப்படியாப்பட்ட கருணாந்தி. இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து 11 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த நேரத்தில் அவர் பாட்டிருக்க சூழ இருக்கக்கூடிய தூச கூட தொட முடியும்.
இன்னைக்கு பேசுறானுங்க. பேச தகுதி இருக்கிறதா? பேச தகுதி இருக்கிறதா உங்களுக்கு? ஆக பெரியோர்களே, தாய்மார்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி அதிமுக, மக்களுக்காகவே வாழ்கின்ற கட்சி அதிமுக. ஒரே ஒரு உதாரணத்தை யோசிச்சு பாருங்க. இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்த நேரத்திலே எத்தனை திட்டங்கள், எத்தனை சாதனைகளை கொண்டு வந்தார்! சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அன்னைக்கு என்ன சொன்னாங்க? பிச்சைக்கார திட்டம் சொன்னாங்க. புரட்சி தலைவர் சொன்னாரு, இதை பிச்சைக்கார திட்டம் என்று சொன்னாலும் சரி, நான் என்னுடைய மனைவி ஜானகி அம்மா சேர்ந்து தெரு தெருவா பிச்சை எடுத்தாவது இந்த சத்துணவு திட்டத்தை கடைசி வரைக்கும் நிறைவேற்றும் என்று சொன்ன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சி தலைவர் நடிக்கும் பொழுது அருமையான நிறைய தத்துவ பாடல்கள் உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம நகர செயலாளர் கூட ஒரு பாட்டு பாடி கட்டினார் உங்கள் மத்தியில. அந்த மாதிரி ஒரு பாடல் என்னன்னா, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன், யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் என்ற பாடலிலே, மண் குடிசை வாசல் என்றால் தெண்டல் வட மறுத்துடுமா, மாலை நிலா வேலை என்றால் வெளிச்சம் தர வெறுத்துடுமா என்ற ஒரு பாடல் உண்டு பெரியவர்களே. அதை போல மாலை நிலா வெளிச்சம் தருகின்ற குடிசை வாய் மக்களுக்காக தான் ஆட்சிக்கு வந்தவுடன் வீட்டிற்கு ஒரு விளக்க திட்டத்தை கொண்டு வந்த ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெரியவர்களே. அப்படிப்பட்ட தலைவர் எத்தனை திட்டங்கள் இந்த மக்களுக்காக செய்திருக்கிறார். புரட்சி தலைவருக்கு பின்னால் புரட்சி தலைவி அம்மா. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை சாதனைகள். அம்மா ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து போட்டாங்க. எதற்காக தெரியுங்களா? இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி எங்கும் பறக்க வேண்டும் ஒரு சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை என்னும் அன்ன கொடி என்று இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடலுக்கேற்ப பஞ்சம் இல்லாத தமிழகத்தை உருவாக்க ரேஷன் கடைகளிலே 20 கிலோ அரிசி அள்ளி தந்த வல்லன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எத்தனையோ திட்டங்கள் அத்தனையுமே ஸ்டாப் பண்ணிட்டான். எலெக்ஷன் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தான், 520 வாக்குறுதி கொடுத்தான். ஒரு வாக்குறுதி யாரு செஞ்சானா? பெண்களுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னான். நம்ம அண்ணன் கோவிந்தராவ் கோவிந்தசாமியான பேசினாரு, 1000 ரூபாய் தரேன்னு சொன்னான், 3 வருஷம் கடிச்சு கொடுத்தான். அதுவும் 1 கோடி 20 லட்சம் பேருக்கு மட்டும்தான் கொடுத்தான் பெண்களுக்கு, இன்னும் 1 கோடி பெண்களுக்கு கொடுக்கல. அந்த 1 கோடி 20 லட்சம் பெண்களுக்கு கூட என்ன சொன்னான்? தகுதி வேணும்னா. என்னடா, நீ கொடுக்குற 1000 ரூபாய்க்கு என்னடா தகுதி வேணும்? ரேஷன் கடையில் பெரிய லிஸ்ட் கொடுத்தாங்க. கட்டின புருஷன் இருந்தால் 1000 ரூபாய் இல்லை, கார் வச்சிருந்தா 1000 ரூபாய் இல்லை, நல்ல சேலை கட்டினா 1000 ரூபாய் இல்லை, தலையில் பூ வச்சிருந்தா 1000 ரூபாய் இல்லை, அப்புறம் என்ன மயிருக்குடா நீ அறிவிச்ச நாய? யாராச்சும் உங்ககிட்ட 1000 ரூபாய் கேட்டு பெண்கள்லாம் வந்து பிச்சை எடுத்தாங்களா? சிந்தித்து பாருங்க பெரியவர்களே. மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு கட்சி இந்த திமுக கட்சி. எனக்கு முன்னாடி பேசின அண்ணா சொன்ன மாதிரி, நீங்க சிலிண்டருக்கு மாதம் 100 ரூபாய் தரேன்னா மானியம் கொடுத்தானா? இது வரைக்கும் 3 வருஷம் ஆயிடுச்சு, மானியம் சிலிண்டருக்கு 100 ரூபாய் கொடுத்தானா? கிடையாது. அதுக்கு பதில கரெக்ட் பில்லு மாசம் மாசம் அட்டை போறேன்னா போட்டானா? போடல. அதுக்கு பதில என்ன சொன்னான்? எங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில ஆர்ப்பாட்டம் செய்தான், கருப்பு சட்டைய கருப்பு பேண்ட்டை போட்டுக்கிட்டு இந்த வானா ஒல்லி குச்சி துணியை மாட்டிக்கிட்டு வந்து நிக்கிற மாதிரி அங்க வந்து நின்னா அவன் வீட்டு முன்னாடி, அவன் அவன் பொண்டாட்டி அவன் புள்ள எல்லாம் சேர்ந்து என்ன சொன்னானுங்க? ஷாக் அடிக்குது, ஷாக் அடிக்குது, கரண்ட் பில்லு ஷாக் அடிக்குதுன்னானுங்க. ஆக அன்னைக்கு கரண்ட் பில்லு ஷாக் அடிச்சுதா? சிந்திச்சு பாருங்க பெரியவர்களே. ஆனா இன்னைக்கு கரண்ட் பில்ல தொட்டாலே ஷாக் கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 2000 ரூபாய் கரண்ட் பில் வருது. ஒவ்வொரு பெண்களும் வருத்தப்படுறாங்க. ஆக கரண்ட் பில் ஏறி போயிடுச்சு. இவன் வந்து எந்தவித சாதனையும் செய்யல, எந்தவித திட்டமும் செய்யல. அதுக்கு பதில எல்லாமே மாற்றம், விலைவாசி உயர்த்தி இருக்கு, அரிசி பருப்பு புளி மிளகாய் எல்லா விலையை ஏத்திட்டான், ரோட் டாக்ஸ் ஏத்திட்டான், வீட்டு வரியை ஏத்திட்டான், நீங்க பாத்தீங்கன்னா வாட்டர் டாக்ஸ் வரியை ஏத்திட்டான். ஸ்டாம்ப் பேப்பர், ஸ்டாம்ப் பேப்பரோட விலை 1 சென்ட் நிலம் நம்ம வாங்குறோம்னு சொன்னா 5000 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் தான் இன்னைக்கு 20000 ரூபாய் விக்கிறது. ஸ்டாம்ப் பேப்பரோட விலை ஏத்திட்டான். ஆக ஒட்டுமொத்த விலைவாசிகளை ஏற்றி விட்டு இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு கட்சி இந்த திமுக என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். யோசிச்சு பாருங்க என்ன சொல்றான். இது எனக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, ஓசி பஸ் இலவசமா விடுறேன்னு சொல்லிட்டு ஓசி பஸ்
பெண்களை பார்த்து ஓசில போங்க, ஓசில போங்க, ஓசில போங்க. ஏன்னா மான கெட்டவனை யாருடா ஓசி? தமிழக மக்கள் ஓசியா? தமிழோட மக்களோட வரி பணத்துல வாழ்ற நீ ஓசிடா? உன் குடும்பம் ஓசி, நீ போற கார் ஓசி, நீ தின்ற சாப்பாடு ஓசி. மக்களை பத்தி பேசலாமா? மக்கள் கொடுக்கிற வரி பணத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்படி பெண்களை பார்த்து பேசுனா புரட்சி தலைவி அம்மா ஆட்சி இருந்தா சும்மா இருந்திருப்பாங்களா? அப்படி பேசின அமைச்சரே அடுத்த நிமிஷமே அடிப்படி உறுப்பிலிருந்து நீக்கி இருப்பாங்க. பெண்களுக்கு மரியாதை கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா, எப்படி தெரியுங்களா? சிந்தித்து பாருங்க பெண்களே. தெருவுல பஸ் ஊருக்கு போற பெண்கள் இருக்காங்க. ஊருக்கு போகும்பொழுது வழியில குழந்தை, பச்சை குழந்தை வச்சிட்டு இருந்தா பால் குடிக்க அழும். அந்த பால் குடிக்க அழுகின்ற குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க சங்கோஜப்படுகின்ற பெண்களுக்காக, தெருக்களில எப்படி யோசிக்கின்ற பெண்களுக்காக, தமிழகத்திலே 350 பஸ் நிலையங்களிலே தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்க தனி அறை கட்டி கொடுத்த மனித தெய்வம் புரட்சி தலைவி அம்மானா. பெண்களுக்கு அப்படி பாதுகாப்பு கொடுத்தாங்க. உன் ஆட்சியில என்ன நடக்கு? ஏதாவது ஒரு நல்ல திட்டம் பண்ணி இருக்கானா? என்ன பண்ணி இருக்கான்? நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன அம்மா கொண்டு வந்த ஒட்டுமொத்த திட்டங்களையும் ஸ்டாப் பண்ணிட்டான். கேட்டா திராவிட மாடல் ஆச்சுன்றான். எதுடா திராவிட மாடல்? அம்மா கொண்டு வந்த ஒட்டுமொத்த திட்டங்களை நிறுத்தியது திராவிட மாடலா? அம்மா மானிய வழியில ஸ்கூட்டி கொடுத்தாங்க. அண்ணன் எடப்பாடியார் தொடர்ந்து கொடுத்தார், ஸ்டாப் பண்ணிட்டான். திராவிட மாடலா? அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தாங்க, ஸ்டாப் பண்ணிட்டான். திராவிட மாடலா? அம்மா மருந்தக கொண்டு வந்தாங்க, ஸ்டாப் பண்ணிட்டான். திராவிட மாடலா? அம்மா வாட்டு பாட்டல் திட்டம் கொண்டு வந்தாங்க, ஸ்டாப் பண்ணிட்டான். திராவிட மாடலா? அம்மா கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000 பணம் கொடுத்தாங்க, ஸ்டாப் பண்ணிட்டான். திராவிட மாடலா? அம்மா குழந்தை பெத்த பெண்களுக்காக மாமியார் வீட்டுல இருந்து சீர் வருதோ இல்லையோ, தாய் வீட்டுல இருந்து சீர் வருதோ இல்லையோ, தாயாக இருக்கின்ற புரட்சி தலைவி அம்மாவுடைய கவர்மெண்ட்ல இருந்து 16 வகையான பரிசு பெட்டகம் கொடுத்தாங்க, ஸ்டாப் பண்ணிட்டான். திராவிட மாடலா? அம்மா சைக்கிள் திட்டம் கொண்டு வந்தாங்க, ஸ்டாப் பண்ணிட்டான். திராவிட மாடலா? அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க, ஸ்டாப் பண்ணிட்டான். திராவிட மாடலா? அம்மா 14 வகையான பொருட்கள் கொடுத்தாங்க. நோட்டு கொடுத்து, புத்தகம் கொடுத்து, பேனா கொடுத்து, பென்சில் கொடுத்து, ரப்பர் கொடுத்து, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொடுத்து, வரைபடங்கள் கொடுத்து, கலர் பென்சில்கள் கொடுத்து, இதை அனைத்தும் தூக்கிச் செல்கின்ற பேக்கும் கொடுத்து, ஊக்கத்தொகையும் கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. நீ என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்க? அம்மா கொண்டு வந்த திட்டங்களை நிறுத்தி வச்சிருக்கிற. அம்மா கொண்டு வந்த ஒரு திட்டத்தையும் அது கொடுத்துருக்கியா? இன்னைக்கு அம்மா உணவகத்தை மூடுறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அம்மா தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, ஸ்டாப் பண்ணிட்டான். திராவிட மாடலா? தயவு செய்து யோசிச்சு பாருங்க. அம்மா மிக்ஸி ஃபேன் கிரைண்டர் கொடுத்தாங்க, ஸ்டாப் பண்ணிட்டான். திராவிட மாடலா? அம்மா கிராமத்திலே வாழ்கின்ற பெண்களுக்காக ஆடு கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க. அம்மா கொடுத்த ஆடு குட்டி போட்டுச்சு, அம்மா கொடுத்த மாடு கண்ணு போட்டுச்சு. அதனால பெண்கள் வளமா வாழ்ந்தாங்க. கருணாந்தி ஸ்டாப் பண்ணிட்டா, ஏதாவது கொடுத்தானா? கொடுக்கல. கருணாந்தி உயிரோட இருக்கும்போது ஒரே ஒரு சின்ன டிவி பெட்டி கொடுத்தான். இந்த டிவி பெட்டியால உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் உண்டா? ஆடு குட்டி படிச்சு, மாடு குட்டி படிச்சு, டிவி குட்டி போடுமா? போடாது. ஆனா அவனுக்கு போட்டுச்சுங்க டிவி, அவனுக்கு குட்டி போடுச்சு. உங்களுக்கு டிவி கொடுத்ததுக்காக அவனுக்கு 4,000 கோடி லாபம் பட்டான் மாசத்துக்கு. 4,000 கோடி எப்படி ஆச்சரியமா இருக்குங்களா? சுமங்கலி கேபிள் மூலமாக லைன் கொடுத்து 36 டிவி சேனல் வச்சிருக்கிறான். சன் டிவி, உதயா டிவி, ஜெமினி டிவி, சூர்யா டிவி, இன்டர்நெட், சன் நியூஸ், சுமங்கலி டிவி, தேஜ டிவி, ஜெட் டிவி, கே டிவி, எஸ்இவி, சன் மியூசிக், ஆதித்யா, கலைஞர் டிவி, சிரிப்பொலி, கலைஞர் பிளஸ், கலைஞர் மியூசிக், கலைஞர் ரிசிப்பி, கலைஞர் இனிசு, கலைஞர் முரசு, கலைஞர் லைஃப், கலைஞர் செய்திகள், சுட்டி டிவி, குட்டி டிவி. மானங்கிட்ட நாயங்களை மூச்சு விட முடியலடா பாவிங்களா? எப்படி வந்தது இத்தனை டிவி உங்களுக்கு? நீங்க என்ன பெரிய பணக்காரனா, பெரிய கோட்டீஸ்வரனா? யாருங்க இந்த கருணாந்தியோட குடும்பம்? ஏங்க யாரு இந்த கருணாந்தி? தெரியல உங்க எல்லாருக்கும். திருவாரூர் பக்கத்துல திருக்குவளையில பிறந்தவன், ஓட்டு வீடுல. கருணாந்தி யாரு? பஸ்ஸுக்கு பணம் இல்லாம திருவாரூர்ல இருந்து சென்னை வருவதற்கு திருட்டுத்தனமா ட்ரெயின் ஏறி பாத்ரூம்ல ஒளிஞ்சிட்டு வந்தவன் கருணாந்தி. இல்லன்னு எந்த திமுக காரனுக்கா தைரியம் இருந்தா இந்த மேடையில பேசுறவங்க பார்க்கலாம். அது மட்டுமா, இவன் வீடு ஒன்னு ஏலத்துக்கு போச்சு. அந்த வீட காப்பாத்தது யாது? ஆண்டி மத்தி ராசாவை பத்தி கேட்கிறேன். என் தலைவரை பத்தி பேச உனக்கு என்னடா தகுதி இருக்கு? நாயே, உன் தலைவனையும் காப்பாத்தி கொடுத்தது யார் தெரியுமா? அன்றைக்கு இதயதையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் இதயதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இணைந்து எங்கள் தங்கம் என்று சொல்லக்கூடிய படத்தை இலவசமா நடிச்சு கொடுக்கலாம் சொன்னா இன்னைக்கு கூட கருணாந்தியோட குடும்ப தெருத்துற பிச்சை எடுத்திருக்கணும். ஏய், இது வரலாறுடா, வரலாறு கண்ட உண்மை.
எந்த திமுக காரனுக்கா தைரியம் என்ன மேல போட்டு பேசுவிடா பாக்கலாம். ஏன்னா இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்து வச்சிருக்கு, எப்படியா வந்தது? யார் அப்ப விட்டு சொத்து? நீங்க சம்பாதிச்ச பணமா? மக்களோட வரி பணத்தை கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த வரி பணத்தை கொள்ளடிச்சு வச்சுட்டு நாட்டு மக்களுக்கு எந்த விதமா சாதனையும் திட்டமும் செய்யாதவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு கார் ரேஸ் நடத்துறாங்க. எங்க இங்க இருக்கிற மக்களை பார்த்து பணிவோட கேக்குறங்க, ஏற்கனவே கார் ரேஸ் நடத்த 42 கோடி ஒதுக்கினா, கோர்ட்டுக்கு போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த 42 கோடி சுவாகா கார் ரேஸ் நடத்துல 42 கோடி யாப விட்டுட்டானுங்க. திருப்பியும் பிளான் பண்றான். எதுக்காக? உதயநிதி டவுசர் போட்ட செங்கல் அமைச்சர் உதயநிதி, இந்த டவுசர் போட்ட பையன், அந்த உதயநிதியுடைய ஆசை நாயகிக்காக 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்துறான். ஏண்டா அப்படியாப்பட்ட கார் ரேஸ் தேவையா? அதுவே எந்த இடத்துல நடத்துறீங்க? மருத்துவமனை, ஓமந்தூரார் மருத்துவமனை பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல, அந்த இடத்துல அப்படியே பிளாக் பண்ணி 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்துறான். எப்படி கார் ரேஸ் நடத்துறத பத்தி கேட்டா என்ன சொல்றா? இது தனியார் நடத்துறது. என்ன தனியார் நடத்துதுன்னு சொன்னா, நீ எதுக்குடா 100 கோடி ரூபாய் கவர்மெண்ட் பணத்தை கொடுத்துருக்க? இப்ப கார் ரேஸ் தேவையா? சிந்திச்சு பாருங்க பெரியவர்களே. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நிதி இல்லைங்கிறான். கார் ரேஸ் நடத்த 100 கோடி ரூபாய் நிதி இருக்கா? பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நிதி இல்லைங்கிறான். அப்பனோட எழுதாத பேனா 82 கோடி ஏந்து போய் கடல்ல வைக்கிறான், நிதி இருக்கா? இந்த பேனா என்னங்க செஞ்சுது? இலங்கை தமிழர்களை கொன்று குவிக்க கையெழுத்திட்ட பேனா அந்த பேனா தான். கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்த பேனா அந்த பேனா தான். சர்லாட்டகளையை கொண்டு வர காரணமாக இருந்த பேனா அந்த பேனா தான். மீத்தேனை கொண்டு வந்தது அந்த பேனா தான். நீட்டை கொண்டு வந்தது அந்த பேனா தான். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த பேனாவுக்கு 82 கோடி ரூபாய். இதை ஏன் சொல்றேன்னா, உதயநிதி ஸ்டாலினோட ஆசை நாயகிக்காக 100 கோடி செலவு பண்ணிருக்கேன். இவன் குடும்பமே இப்படிதாங்க. ஒரே ஒரு சின்ன நடந்த விஷயத்தை சொல்றேன், யார் தப்பா எடுத்துக்காதீங்க. அதாவது இந்த உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் நடிக்கிறான் இல்லைங்களா, இவன் நண்பன் தான், ஒரு படத்துல நடிச்சிருந்தான், நயன்தாராவுக்கு ஜோடி, அவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தை நடி இவன் வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டுக்கு போனவனையே அவங்க அம்மா, அவங்க பாட்டி, அவங்க தாத்தாவெல்லாம் பார்த்து, இந்த மாதிரி படம் நல்லா இருந்ததா பார்த்தீங்களாம், கெல்லா இருந்தது பார்த்தோன்னு சொன்னாங்களாம். ஸ்டாலின் மட்டும் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தானா? யாருக்கு? உதயநிதி. உதயநிதிக்கு கொடுத்துருக்கான். அப்ப ஏன்பா என்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறீங்க திடீர்னு அப்படின்னு கேட்டானா உதயநிதி. அதுக்கு அவங்க அப்பன் சொன்னாராம், இந்த உடம்பு தானாடா நயன்தாராவை கட்டி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தது, அதுக்காக தாண்டா உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தானா? அட மானங்கெட்ட பயல, பெத்த புள்ளையே நயன்தாராவை நினைச்சு கட்டி பார்த்த மானங்கெட்ட கட்சி திமுக. இவெல்லாம் தலைவரை பத்தி பேச தகுதி இருக்கா? நான் சொல்லலங்க, உதயநிதிய பேட்டியில சொன்னான், அவன் சொன்னதான் நான் சொல்றேன். ஆக ஒரு மானங்கெட்ட தலைவன் இவெல்லாம், இவெல்லாம் வந்து நம்மளை பத்தி பேச யோகிதை இருக்கா, தகுதி இருக்கா? சிந்தித்து பாருங்க பெரியவர்களே. எத்தனை திட்டங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த தமிழக மக்களுக்காக. புரட்சி தலைவர் முதல் கொண்டு, புரட்சி தலைவி அம்மா முதல் கொண்டு, மக்களுக்காக வாழ்ந்த ஒரு அரும்பெரும் தலைவர்கள் சொன்னா மிகையாகாது பெரியவர்களே. ஒரே ஒரு திட்டத்தை சொல்றேன், தயவு செய்து கேளுங்க. புரட்சி தலைவி அம்மா எத்தனையோ திட்டங்கள் இந்த மக்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு அருமையான திட்டத்தை கொடுத்தாங்க, என்ன தெரியுங்களா? +10 +2 படிக்கின்ற மாணவ மாணவிங்க எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்க எக்ஸாம் எழுதும் போது ஆல் டிக்கெட் தருவாங்க. அந்த ஆல் டிக்கெட் நம்பர் பேப்பர்ல வரலன்னு சொன்னா அவங்க ஃபெயிலுன்னு அர்த்தம். ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு மார்க் போயிட்டா கூட ஃபெயில் ஆயிடுவாங்க. இப்படி வருஷ வருஷம் எத்தனையோ மாணவ மாணவிங்க செத்து மடிந்து கொண்டிருந்தார்கள் பெரியவர்களே. ஒரு முறை அம்மா பேப்பரை பார்த்து, ஐயோ இந்த மாணவ மாணவிங்களா செத்துட்டு இருக்காங்க, இந்த பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, எப்படி இவங்களை காப்பாத்துறது? அம்மா யோசிச்சு பார்த்து அருமையான ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. என்ன தெரியுங்களா? 10th+2 படிக்கின்ற மாணவ மாணவிகளை ஒரு சப்ஜெக்ட் இல்ல, ரெண்டு சப்ஜெக்ட் இல்ல, 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டா கூட தயவு செய்து உங்களுடைய உயிரை மாற்றிக் கொள்கின்ற சூழ்நிலையை தயவு செய்து எடுக்காதீங்க. அம்மா நான் இருக்க உங்களுக்கு 1 மாசம் நான் டைம் தரேன், அந்த 1 மாசத்துல படிங்க, ஃபெயிலா என்ன எக்ஸாம் எழுதுங்க, உடனடியாக அடுத்த கிளாஸ்க்கு போங்க, 1 வருஷம் காத்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி 10 மாதங்கள் கருவிலே சுமக்கின்ற அந்த பெற்ற தாய் வயிற்றிலே பாலை வார்த்த அன்னை இதை இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெரியவர்களே. இந்த மாதிரி ஒரு திட்டத்தை சாதனை யாராவது செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. அது அப்படியே புரட்சி தலைவர் தலைவர் வழியிலே, புரட்சி தலைவி அம்மா வழியிலே தான்
இன்றைக்கு நம்முடைய புரட்சி தமிழர்